செகண்ட் குவஸ்டின், ஒரு டிஃபரன்சியேஷன் இன்வால்வ் ஆகாத ஈக்குவேஷன் கொடுத்து அதை டிஃபரன்சியல் ஈக்குவேஷனா கன்வெர்ட் பண்ண சொல்றாங்க. அது அவங்களே கொடுத்துட்டாங்க, ஏ அண்ட் பி ஆர் பேராமீட்டர்ஸ், அதாவது ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். எத்தனை ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் வருதோ அத்தனை தடவை டிஃபரன்சியேட் பண்ணணும். இங்க ஏபி ரெண்டு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட், அப்போ ரெண்டு தடவை டிஃபரன்சியேட் பண்ணணும். அது மட்டும் இல்ல, அந்த ரெண்டு தடவை டிஃபரன்சியேட் பண்ணதுக்கு அப்புறம் எதை ஃபைனல் ஆன்சரா ஏத்துக்க முடியும்? அந்த ரெண்டு பேராமீட்டர், அந்த ஏபி வராதது அந்த ஈக்குவேஷன் தான் ஃபைனலா ஏத்துக்க முடியும். இப்போ ப்ரொசீட் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ரெண்டு தடவை டிஃபரன்சியேட் பண்ணிடலாம். டிஃபரன்சியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், ஒய்யை எக்ஸால டிஃபரன்சியேட் பண்ணோம்னா டிஒய் பை டிஎக்ஸ், y dash கூட எழுதிக்கலாம் equal to a coefficient. அப்படி இருக்கு, x ஆல டிஃபரன்சியேட் பண்ணா காஸ் x க்கு தான ஃபார்முலா, காஸுக்கு அப்புறம் x இல்ல, அப்ப அதை x ஆ ட்ரீட் பண்ணிக்கலாம். காஸ் x ஓட டிஃபரன்சியேஷன் மைனஸ் சைன் x, மைனஸ் சைன் x னு எதை சொன்னோம், x plus b அந்த ஒரிஜினல் எழுதணும். அப்புறம் எதை டிஃபரன்சியேட் பண்ணணும், அந்த x ஆ ட்ரீட் பண்ணுறத மறக்காம டிஃபரன்சியேட் பண்ணி மல்டிபிளிகேஷன் எழுதணும். இதத்தான் எக்ஸா ட்ரீட் பண்ணிதோ. இப்போ இந்த டிஃபரன்சியேட் பண்ணி மல்டிபிளிகேஷன் எழுதிக்கலாம். பாருங்க இந்த பாக்ஸ் குளுக்குறது, எக்ஸ் எக்ஸால் டிஃபரன்சியேட் பண்ணா 1 பிளஸ் கான்ஸ்டன்ட் டிஃபரன்சியேஷன் 0, அப்போ 1 பிளஸ் 0னா 1, அப்போ இன்டு 1, இன்டு 1 மென்ஷன் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி. இப்போ செகண்ட் டைம் டிஃபரன்சியேட் பண்ணலாம், ஏன்னா ரெண்டு பேராமீட்டர்னா ரெண்டு வாட்டி கண்டிப்பா டிஃபரன்சியேட் பண்ணி ஆகணும். டிஃபரன்சியேட் அகைன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், dy by dx ஓட டிஃபரன்சியேஷன் d square y by dx square equal to minus a, coefficient அப்படி இருக்கு. x ஆல டிஃபரன்சியேட் பண்ணா sin x தான் ஃபார்முலா, சைனுக்கு அப்புறம் x இல்ல, அப்ப இத x ஆ ட்ரீட் பண்ணிக்கலாம். sin x ஓட டிஃபரன்சியேஷன் cos x, cos எதை x னு சொல்லிந்தோ x plus b, அப்புறம் எதை x ஆ ட்ரீட் பண்ணியிருந்தோமோ அதை மறந்துடாம டிஃபரன்சியேட் பண்ணி மல்டிபிளிகேஷன் எழுதணும். இந்த பாக்ஸ் குளுக்கறத எக்ஸா ட்ரீட் பண்ணிதோ. இப்போ இதை டிஃபரன்சியேட் பண்ணலாம், எக்ஸ் எக்ஸால் டிஃபரன்சியேட் பண்ணால் 1 பிளஸ் பி கான்ஸ்டன்டோட டிஃபரன்சியேஷன் 0, அப்போ 1 பிளஸ் 0னா 1, அப்போ இன்டு 1, இன்டு 1 எழுதினாலும் சரி எழுதலினாலும் சரி. இப்போ அது ஈக்குவேஷன் ஒன்றுன்னு வச்சுக்கலாம், கவுனிங்க ரெண்டு வாட் டிஃபரன்சியேட் பண்ணிட்டோம். பட் இதைய ஃபைனல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், இதை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. என்ன ரீசன், இந்த ஏபி ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் வந்திருக்குது, அது வராத மாதிரி சிம்பிளிஃபை பண்ணணும், அரேஞ்ச் பண்ணணும். டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு, இந்த மைனஸ் அப்படியே எழுதிக்கலாம். இங்கே என்ன இருக்கு, ஏ காஸ் எக்ஸ் பிளஸ் பி, அந்த கொஸ்டின் பாருங்க, ஏ காஸ் எக்ஸ் பிளஸ் பி அது என்னது, ஒய், அதுக்கு ஒய்னு கொஸ்டின்லேயே நேம் கொடுத்துக்கிறாங்க. அப்போ இதுக்கு பதிலாக ஒய், ரீசன் ஃப்ரம் ஈக்குவேஷன் ஒன், மைனஸ் ஒய் இங்கே வந்தால் பிளஸ் ஒய், d square y by dx square plus y equal to 0. இதுதான் required differential equation. பாருங்க 4 ஆப்ஷன்ஸ்ல செகண்ட் ஆப்ஷன் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன்.